நிறைய படங்களில் எல்லா படங்களும் ஒன்று வைக்கிறாங்கல்ல இந்த பொண்ணுங்களை திட்டி அதே டைப் ஸ்லோ மூவிங் ஃபார்முலா ஓகே இப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பதிமூணு படத்தில் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு ஆமாம் ஸோ ஐ வாஸ் ஹெட்ஜிங் மை ரிஸ்க் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய கதை சொல்ல வேண்டியது இருந்தது அந்த இடத்துல ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு சாங் வைக்கலான்னு தான் அது வச்சோம் அது வேறு எப்படி எங்களால் போக முடியல இவன் சோகமாக இருக்கான் இவன் இஸ் டு எனர்ஜி ஓகே டிரான்சிஷன் அங்கேருந்து மாறணும்னா சாங் ஃபார்முலா சாங்காக போயிடலாமே கிட்ட கேட்டது அதுதான் ஓகே எல்லாரும் இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆனால் அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது வசனம் இல்லாமல் நீங்கள் தான் இல்லையா இருக்கீங்க இல்லையா கம்ப்ளீட்டா அந்த ஒரு சைடு வந்து நீங்கள் நல்ல ஹியூமர் பண்ணக்கூடிய ஒரு லெவல் ரெண்டு உதாரணம் ஒன்று வந்து பணியெல்லாம் இறங்க கிடாங்கும் போது தம்பி இறங்கிடுவார் இல்லை பஸ் அவுட்டு அப்படின்ற ஒரு இடமும் இன்னொரு இடத்துல பொள்ளாச்சியில் வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு டைலாக் வந்து அவர் உங்களை அழைச்சிட்டு போயிடும்போது அவர் விட்டு எனக்கு கம்பெனி கொடுத்துட்ருப்பார் அவரை பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் ஒருத்தன் சொல்கிறது வந்து வெரி அன்யூஜுவல் டைலாக் அப்படி இருக்கும்போது பட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டைலாக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே டபுள் மீனிங் இது தான் வருது அது இப்போ இருந்தாலும் இது இது ரெண்டு பேரும் என்ன ரசிச்சாங்க தெரியுமா அந்த கடைசியின்னு பிச்சைக்கார ஜோக்குன்னு வரும்பொழுது ஸோ ஒரு ஜோக்கு ரசிக்கப்படுறதுக்கு டபுள் மீனிங் அவசியமா என்ற ஒரு கேள்வி அவங்க வருது டபுள் மீனிங் நீங்க போடும்போது உங்களுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை தான் காட்டுறதுன்னு என்னுடைய தாழ்மையான ஒரு கேள்வி ஏன் அதை பண்ணீங்க இந்த கதையில வந்து எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சார் போயிட்டு இவர் ஒரு இடத்துல சொல்லுவார் அந்த பொண்ணுகிட்ட இதெல்லாம் தாண்டி எதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு ஒன்று இல்லை ரெண்டு இருக்குது அப்படின்னு டே அப்படின்னா அவள் கண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை ஏன்னா இந்த கேரக்டர் இல்லை நான் சொல்லிடுறேன் இந்த கேரக்டர் நீங்களே சொல்லிட்டீங்க சொல்லுங்கள் இந்த கேரக்டர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பேசிட்டே இருக்குது அதை சொல்கிறோம் அதே மாதிரி பஸ்ஸில் ஒரு இடத்துல வரும்போது ஒரு டைலாக் வரும் எல்லாமே நீங்கள் டைலாக் பார்த்தீங்கன்னா கதையோட ரிலேட்டாக தான் சார் இருக்கும் சில இடங்கள் வஸ் ஃபோல்ஸ்ட் குறும்பு குறும்பு தேவைப்படுது ஏன்னா அந்த பசங்க அந்த மாதிரி சார் தீஸ் பீப் ரெண்டுமே பணக்கார தருதலைங்க பணக்கார தருதலைங்க இப்படி தான் யோசிக்கணும் தெளிவாக யோசிக்கவே மாட்டாங்க ஏன் நான் இப்போ நாய் போஸ் எனக்கு இருபத்தி ஒரு வயசு இருக்கும்போது நான் என்னோட வாழ்ந்து வரது எல்லாமே டபுள் மீனிங்காக தான் இருக்கும் பட் இப்போ இல்லை இப்போ இல்லை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு புரியுது இதை நீ வந்து சினிமாவில் காமிச்சுன்னா அந்த வயசை தாண்டவங்களுக்கு பிடிக்காது ஓகே ஸோ நீங்கள் முன்னால் இருந்த உங்கள் ஏஜ் அது கனெக்டிங் டு படம் எடுக்கிறீங்க அல்ல இல்லை ஐ வாஸ் கனெக்டிங் டு தட் கேரக்டர் அண்ட் தட் ஏஜ் ஓகே பட் ஒவ்வொரு படமும் நம்மளுக்கு ஒரு போராட்டம் தான் இல்லையா ஒரு படமும் ஓடி ஆகணும் இல்லையா ஜனங்கள் நிறைய பேர் பார்க்கணும் அப்போ தான் ப்ரொடியூசர் நூறு சான்ஸே கொடுப்பார் இல்லையா அதுக்கு சக்கம் இல்லை எவ்வளோ எல்லோரும் சகம் மாறுறாங்களா எல்லா டேரெக்டர்களும் நடிகர்களும் நீங்கள் பார்த்தது வந்து மேபி ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் வாட் வாஸ் அலவ்ட் இதுக்கு மேலே நிறைய இருந்தது அதெல்லாம் இருக்காரு ஆனாலும் தேவைப்படாது பட் ஐ மஸ் அக்ரி அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது அவங்க ஒரு கை தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க தேட்டரில் அது எவ்வளோ நெஜம் எவ்வளோ உண்மை அது உண்மையான ரசிப்பாக இது ஒரு கேள்விக்குறியான தான் டெஃபினெட்லி சார் ஆனால் அந்த உங்கள் அனுபவம் சொல்லுங்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது நீங்கள் எதாவது ப்ரிப்பரேஷன் எதாவது பண்ணீங்களா உங்களுக்கு நர்வஸ்னஸ் இருந்ததா சீரியஸாகவே இவரை பார்க்கும்போது எனக்கு கை காலம் நடக்கும் அண்ட் ஒன் மோர் திங் எனக்கு எனக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப புதுசு அதாவது சினிமா கேமரா ரொம்ப புதுசு அண்ட் இப்போ நம்ம டிவிலாம் பார்க்கும்போது டிஜிட்டல் கேமரா எந்த சவுண்டுமே வராது யாராவது சவுண்ட் போட்டாலும் நம்ம வந்து சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அங்க வந்து ஃப்ளோரே சைலன்ஸ் ஆனதுக்கும் ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டாங்க கடகட கட கட ஒரு சவுண்டு அதுதான் வந்து அந்த ரீல் சுத்தி சுத்த அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பயமாவே இருந்து அந்த படம் முடிகிற வரைக்குமே நான் ஒரு கேமரா பயணிக்க மாட்டேன் சொல்லுங்க என்ன என்ன ஊத்துங்க சவுண்ட் வருது அப்படின்னு இல்லப்பா அந்த ரீல் அப்படிதான் இவரு சைலன்ஸ் சொன்னதுக்கு அப்புறமேட்டு யாருமே பேச மாட்டாங்க சார் எல்லாருமே இப்படி இப்படி சில பேர் இல்ல இப்படி நின்றுங்க ஏன்னா அவ்வளவு கோவக்கார் ஸ்பாட்ல பாக்கும்போது அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்கும் அந்த சமயத்தில் நம்ம டயலாக் பேச நிறைய டேக்கெல்லாம் போயிருக்கேன் என்னை ஏமாற்றிலாம் சில ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் எடுத்திருக்காங்க மானிட்டரெலாம் நான் நல்லா நடிப்பேன் என்ன மானிட்டர் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவார் அந்தமாதிரி மானிட்டர் ஆர்டிஸ்ட்டுங்க வாங்க அப்படின்னு ஒரு மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு ரோல் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ எனக்கு மைக் எல்லாம் போட்டு புரியுது ரோல் ஸோ அதை நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு அது எனக்கே தெரியாமல் நிறைய ஷார்ட்ஸ் அது மாதிரி எடுத்திருக்காங்க பயம் வந்து போக்குனது வந்து முதல் படத்துடைய பயம் வந்து போக்குறது வந்து கிருஷ்ணாண்ணா தான் ஸோ வி ஆக்சுவலி நம்ம நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஒரு நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணிவிடுவோம் வி ஸ்டேட் இன் அ ரூம் வி வெண்ட் அவுட் நிறைய பேர் போய் சந்தித்தோம் நிறைய பேர் வீட்டில் போய் சாப்பிட்டோம் ஸோ அங்கே வந்து அவருடைய அந்த ரெண்டு படம் எக்ஸ்பீரியன்ஸ் மூணு படம் எக்ஸ்பீரியன்ஸு நிறைய ஃபெயிலியர்ஸை பற்றி நிறைய பேசினோம் எதனால் இந்த இடம்லாம் தோத்துச்சு இந்த இடம்லாம் தோத்துச்சு ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஹெல்ப்ஃபுல் இப்போ நீ வந்து உனக்கு இங்கே கேமரா வச்சுருக்காங்கன்னா நீ வேற எங்கேயும் பார்த்து பேசாதவங்க மூஞ்சே தெரியாது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா சில ஷார்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் உங்கள் ஃபேஸ் தெரியாது அதுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும் இந்த விஷயம் நீ பண்ணணும் இது மாதிரி எல்லாத்தையுமே அவர் சொல்லிக் கொடுத்தது தான் என்னுடைய ஃபீலிங் என்னென்னா இசி நீங்கள் ஒன்று சொன்னீங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு அண்ணன் தம்பியினுடைய இதுன்ற அளவில் அண்ணன் தம்பியினுடைய அந்த நட்பு பாசம் நீங்கள் காமெடியாகவும் சொல்லலாம் நெகிழ்ச்சியாகவும் சொல்லலாம் அதுக்கு என்னென்ன காட்சிகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றதில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான படமாக உருவாக்கி வாய்ப்பு இல்லை அதை பற்றி நீங்கள் ரொம்ப க கவலைப்படாத மாதிரி பட்டிருத்த எனக்கு தட்ஸ் ஒன்லி பாயிண்ட் இது இதில் இன்னும் எவ்வளோ புதுமையாலாம் பண்ணிருக்க முடியும் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்படின்றது வந்து இந்த கமர்ஷியல் இதை ரசிப்பாங்க இதை ரசிப்பாங்க ஜனங்கள் வந்து இதை ரசிப்பாங்கன்றதில் கொஞ்சம் நிறைய போனதுனால ஒரு பெரிய வாய்ப்பை கொஞ்சம் தவறவிட்டா மாதிரி படம் ஜனங்கள் நிறைய ரசிக்கலாம் தமிழ்நாடு முழுக்க இதை ஓடலாம் இப்போவே நான் தேட்டரில் நான் அதை பார்த்தேன் தட் இஸ் ஏ வேறு விஷயம் இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து இதுதான் வெற்றி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இந்த ரூட்லேயே போயிடக்கூடாதுன்ற கவலை எனக்கு ஒன்று இருக்குது என்ன சொல்கிறீங்க அது எனக்கு வந்து குங்கும பூ கொஞ்சபுரம் மாதிரியான படங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது ஓகே என்னை தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க மூணு வருஷம் கழிச்சு கிருஷ்ணா சார் தான் எனக்கு வந்து படம் கொடுத்தாரு ஓகே அதுக்கப்புறம் நான் ஏறி இறங்குறது இடமே கிடையாது எனக்கு இப்படிப்பட்ட இப்போ நான் பண்ணின படங்கள் மாதிரி எனக்கு ரசிக்க ரொம்ப பிடிக்கும் நான் என்ன ரசிப்பேன் ஜனங்க என்ன ரசிப்பாங்க அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு அன்னதம்பி ஃபீல் ஒரு அழகான ஒரு லவ் இதை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணணும் ஆனால் அந்த ஜனங்களுக்கு ரசிக்கணும் இப்போது ஹீரோனோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா வெரி மெச்சோர் காம் கம்போஸ்டான ஒரு அழகான ஒரு குடும்பம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் பணம் இருக்கு அப்பா அம்மா ஜாலியான கேரக்டர் பாட்டி ஜாலி தான் பேரங் பேரங்கு ஜாலியாக இருக்கானுங்க ஹவ் யுவர் ஃபேமிலி இஸ் ஹவ் யூ யூஆர் எங்கள் பார்ட்டியிலேருந்து பா தம்பிராமையாலேருந்து நாங்கள் வரைக்கும் ஜாலியான குடும்பம் அது அந்த மீட்டர் மிஸ் ஆகியிருக்காது இருந்தாலும் என்னை அசிங்கம் பண்ண உடனே தம்பிராமையா வந்து இமோஷனலாக பேசுவார் அந்த பத்திரம்லாம் கையில் கொடுத்துட்டு நான் செத்ததுக்கப்புறம் நீங்கள் துவக்கக்கூடாதுன்றது வெரி ஹெவி சீன் தேட்டரில் நான் பார்த்தப்போ அதுக்கு கிளாப் பண்ணாங்க ரெண்டாவது இடம் வந்து இவ ஓடி போய் வீட்டுக்கு வந்துட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட அப்போ எதுக்கு ஊரை விட்டு ஓடி போகும்போது ஒரு ஊரே துறத்துது உங்களை அந்த அளவுக்கான காரணம் என்ன அந்த ஊர் அந்த அந்த ஊர் அவ்வளோ அவ்வளோ கோஆபரேட்டிவான ஊர் சேர்ந்த ஊர் அது ஓகே அதனால தான் ஊரே துவச்சது அதனால தான் பொண்ணு கேட்க வரும் போது ஊரை கூப்பிடுங்கன்றாங்க ஓகே ஓகே இல்லை இந்த படத்தை எங்கேயுமே ஒரு போரு தொய்வு அதெல்லாம் எதுவுமே அந்த வார்த்தைகள்லாம் இந்த படத்துக்கு பயன்படுத்தவே முடியாது தான் படம் வந்து ஒரு தீம் ஒன்று எடுக்கிறீங்கல்ல ஒரு பிரதர்ஸ் தீம்னு வரும்போது ஹவு இட் குட் அவ் ஹேண்டில்டு இதுன்றது வந்து உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறது ஏன் வேலை கிடையாது அது உங்கள் ஜாப் தான் அது இல்லையா பட் அந்த வாய்ப்பு எங்கேயோ கொஞ்சம் இம்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் தானே தவிர மற்றபடி இதை வந்து ரொம்ப ஜனரஞ்சகமான நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு ஜாலியான படம்ன்றதை பற்றி ஒன்றும் இல்லை குறிப்பாக ஆனந்த் இந்த முதல் ரோல் பண்ணதில் வந்து ஒரு போத் எமோஷன் அண்ட் அட் தி சேம் டைம் ஒரு லைட் காமெடி ரியாக்ஷன்ஸு அதெல்லாமே ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருந்து கிருஷ்ணா பக்கத்தில் நீங்கள் அதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பிகாஸ் கிருஷ்ணா வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாத்துக்குமே காமிக்கக்கூடியவர் அது ஐ எம் நாட் சேயிங் ஓவர்னு சொல்ல வரல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லை இஎஸ் ஹெல்ப் மீ அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார் நான் இப்போ நான் இப்போ நடிச்சுட்டு இருக்கீங்க என்ன சும்மா நின்றுட்டு ஏதாவது பண்ண முடியும் அப்படி ஸோ எவ்ரி சீன் முன்னாடி நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு மானிட்டர் நாங்களே பார்த்து இல்லை நான் லைக் பண்ணது ரெண்டு பேர் கேரக்டர் ரெண்டு பேர் அவருடைய டைப்பும் அவங்களுடைய டைப்பும் அவங்க பிரதர்ஸாக இருக்கும்போது அந்த வித்தியாசம் ஒன்று இருக்கும் முதல்ல பிறந்தவர் ரெண்டாவது பிறந்தவர்னு அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு இந்த படத்தில் மற்றபடி எல்லாமே கொஞ்சம் லவுடு இன்க்ளூடிங் பாருங்கள் யுவன் சங்கர் ராஜா கூட அவர் இன்னும் சட்டலான மியூசிக் போடக்கூடிய அந்த திறமையெல்லாம் இருந்தாலும் கூட இது கொஞ்சம் லவுடாக தான் இருக்கும் மியூசிக் இல்லையா தட்ஸ் மூவி தான் மற்றபடி வெள்ள விஷயம் ஆல் த பெஸ்ட் இதுக்கப்புறம் கேப் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக படம் எடுக்கணும் அது என்ஜாயபுள் மூவின்றது வேற இது மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் நிறைய வைக்கிறதுன்றது வேற அது இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் தப்பா சார் இஸ்ான் நைஸ் மீட்டிங் अगेन थैंक यू सर थैंक மூவில இந்த ஐ डोंட் ஐ மீ ரெண்டு மூணு படம் உங்களுக்கு இதைய இருக்குன்னு சொன்னீங்க நீங்க ஆமா சார் ஆமா நான் ட்ரைங் डिफरेंट ஒரு ஜானர்ல ஃபிக்ஸ் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எல்லாமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுச்சு ல போய்ட்டாங்க ஆமா ரெண்டு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அண்ட் என்ன படங்கள் சுருக்கமா சொல்ல முடியுமா அது திருப்பி நாகர்கோவில்ல நடக்குற ஒரு சீரியஸ் 드라마 ஓகே பத்தி கூட நடிக்கிறேன் ஆமா அதான் ரெண்டு फ्रेंड्स பத்தி யட்சன் விஷ்ணுவர்தன் கூட ஆர்யாவோட அண்ட் இதயம் ஒரு படம் ஓகே ஓகே குழந்தை வல்லப்பன் அதுக்கப்புறமா அவர் தெலுங்கு ரீமேக் பொலிட்டிகல் சட்டையை ட்ரை பண்ணுறேன் வெரி குட் தேங்க்யூ சார் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் யூ சார் தேங்க்யூ மீட் டு அகைன் டெஃபினெட்லி டெஃபினெட்லி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் வானவராயன் வல்லவராயன் படத்தை பற்றி இத்தனை நேரம் இந்த டீமோட பேசினதை வச்சு நீங்கள் ஒரு மாதிரி ஊகிச்சிருக்கலாம் இது ஒரு ஜாலியான படம்னு சொல்கிறதா ரெண்டு பிரதர்ஸ் அவங்கள பற்றி அவங்க எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அவங்களுக்குள்ள அடிதடி சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க ஆனால் இன்னொருத்தர் ஏதாவது சொன்னாக்க அண்ணனை பற்றி சொன்னால் தம்பி அடிச்சிருவார் தம்பியை பற்றி சொன்னால் அண்ணன் அடிச்சுருவார் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காதல் அவங்க எப்படி இருக்கான்ற ஒரு ஜாலியான படம் ஜாலியான படம்னு ஒன்று குறும்புத்தனமான படம்னு சொல்லலாமா இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து நானே சொன்ன மாதிரி இதில் ஜோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஜோக்ஸு அதிகமாக தான் ஒரு சின்ன குறை ஏன்னா குறும்புத்தனம் அப்படின்றதோடு நிறுத்திருக்கலாம் பட் மற்றபடி ஒரு ஜாலியான விறுவிறுப்பான படம் அப்படின்றத பற்றி சந்தேகம் இல்லை இதில் கிருஷ்ணா அண்ட் ஆனந்துக்கு இது முதல் படம் அது நல்லா பண்ணியிருக்காரு கிருஷ்ணா வந்து கேட்க வேணாம் நல்ல துருதுருப்பான ஒரு ரோல் அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இந்த படத்தை வந்து பட் அவங்க வந்து கமர்ஷியல் அப்படின்றத ரொம்ப ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டதை நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது இட் டு பி என்ஜாய்டு பை ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் யுனோ ஆடியன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யார் சுட்டி தான் முடியும் இல்லைங்களா புதுயுகம் ஸ்டூடியோவுக்கு பர்மா படத்தினுடைய இயக்குனர் தரணிதரன் அந்த படத்துக்கு ரொம்ப ஜோராகவே மியூசிக் போட்டிருக்கிற சுதர்ஷன் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஸோ வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ சொல்லுங்கள் சார் ரொம்ப வித்தியாசமான படம் ஒன்று ஏற்றிருக்கீங்க முதல் படம் உங்களுக்கு முதல் படத்தை இது மாதிரி ஒரு பர்மானு ஒரு பேர் பர்மாக்கே பர்மான்ற பேர் கிடையாது இப்போது மேன்மாரின்னு பேர் மாற்றிட்டாங்க எப்படி இந்த கான்ஃபிடென்ஸ் இது மாதிரி ஒரு படம் படுத்தாக்க ஜனங்கள் ரசிப்பாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு விலை இப்போ ஆக்சுவலாக எ டேக்டர் இருந்தாலும் ஒரு ப்ரொடியூஸ் பாயிண்ட் ஆஃப் யூல தான் எப்போமே நம்ம பார்க்குறேன் பிகாஸ் இஸ் சினிமாஸ் பிஸ்னஸ் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஓகே ஸோ வந்து ஃபஸ்ட் டைட்டில் ஆகட்டும் இல்லை இந்த கான்செப்ட் ஆகட்டும் பிகாஸ் இந்த யூ ஒரு யூஎஸ்பி ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் வேணும்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறதுக்கு மக்களுக்கு புது புதுசாக வேணும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய கேஸ்டிங் இருந்தால் இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங் பட் இதில் வந்து ஒரு புது ப்ராடக்டாக கொடுக்க போகிறோம் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப புது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ரசி நல்ல விஷயமா இருந்தால் ரசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இந்த நாட் பற்றி கேள்விப்பட்டேன் இந்த கார் சீசிங் பற்றி நாட் மடர்ஸில் கேள்விப்பட்டேன் ஸோ அதை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் நிறைய எடுத்தோம் ஸோ அதை வந்து அப்படியே கொடுக்காமல் கொஞ்சம் சினிமாட்டிக்காக மாற்றி தான் கொடுத்தது யூஷ்வலி படத்துக்காக பீரியட் ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் இந்த விஷயத்தில் கார் சீசிங்னு ஒன்று ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எப்படி தோணித்தோம் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஒன்று ஐடியா ஒன்று வந்ததுக்கப்புறம் அதுக்காக ரிசர்ச் பண்ணுறது வேற இதை வச்சு படம் எடுக்கலாம்னு இது எங்கேயோ ஒரு நிழல் உலகம் இது இல்லையா அது ரொம்ப ஆக்டிவாக பயங்கர வேகத்தில் நடந்துகிட்ருக்கு ஆமாம் பொதுமக்களுக்கு எதுவுமே தெரியாது எப்படி ஒன்று நடக்கிறதுன்னு சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பாக சார் அவ்வளோதான் எப்படி இதை வச்சு ஒன்று எடுக்கலாம் அப்படின்றது இல்லை பேசிக்காகவே எல்லாருக்கும் கார்னா பிடிக்கும் ஸோ எல்லோருக்கு வீட்டில் எல்லாருக்கும் வந்து சொந்த வீடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ மாதிரி நம்மளுக்கு சொந்தமாக ஒரு கார் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சின்ன டைப்பில் இருந்து எல்லாருக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு பிஎம்டபிள்யூ இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த இந்த கான்செப்ட் கார்ன்ற கான்செப்ட் வந்து பெரிய ரீச் ஆகுனது தான் ஃபஸ்ட்டு திங்கு அதில் இருக்க உணர் விஷயம் வந்து சரி ஓகே இது கார் சேசிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு சொன்னபோது யாருக்கும் பெருசாக ஆச்சரியப்பட்டாங்க பட் ஆனால் அதை பற்றி தெரியல பட் நான் பேசும்போது நிறைய கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கண்ணா எனக்கு அப்போ புரிஞ்சது ஓகே அப்போ இது வந்து நம்ம வந்து இது ஒரு ப்ராடக்டாக ப்ரெசெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னு எனக்கு அப்போது ஆச்சு ஓகே இது வந்து நீங்கள் பவுண்டு ஸ்கிரிப்டாக வச்சுட்டு படம் எடுத்தீங்களா இல்லை படம் மூவ் ஆகும்போது அப்பப்போ இன்சிடென்ட்ஸ் ஏன்னா வர இன்சிடென்ட்ஸ்லாம் அப்பப்போ பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது பட் அது ஒர்க் அவுட் ஆகாத அது மாதிரி பண்ணாக்க நீங்கள் அன்லஸ் யூ ஹேவ் எ க்ளியர் ஐடியா என்ன நம்ம எடுக்க போகிறோம் மொத்த படமும் இல்லை பிகாஸ் நம்ம வளர்ந்த விதம்னு நினைக்கிறேன் அதனால் வந்து எனக்கு ஸ்க்ரிப்டெல்லாம் போய்ட்டு எதுவும் பண்ண முடியாது நான் ஸ்கிரிப்ட் தனியாக தான் உட்காந்து எல்லாத்தையும் டைப் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கலாம் பட் என்னோடய இது வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல சொன்னால் முன்னாடி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி ப ஃபுல்லாக பவுன் பண்ணி பக்கா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்து எல்லா ஆர்டிஸ்டும் சரி எல்லா டெக்னீஷன் எல்லாருக்கும் மெயில் பண்ணிட்டேன் டோட்டலாக நான் என்ன எடுக்க போகிறது எல்லாருக்குமே தெரியும் ஈச் அண்ட் எவ்ரி குரூப் இருக்க அந்த ஷூட் பண்ணும்போது எல்லாருக்குமே இது வெரி குட் திங் இதுல ரெண்டு விஷயம் நீங்க சொல்லுங்க சின்ன பதில் நீங்க சொல்லிடலாம் இன்னொன்னு கொஞ்சம் பெருசாக சொல்ல வேண்டியிருக்கும் பெருசாக சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த கார் சீசிங் ஒன்னு பண்றீங்க இட்ஸ் நாட் ஸ்டீலிங் திருடுறது இல்லை கைப்பற்றுதல் சீசிங்னாக்கா அதாவது ஒருத்தர் காரை வச்சுட்டு இருக்கிறத கைப்பற்றி எடுத்துக்கிட்டு போயிடுறது இல்லையா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இது என்ன சென்னையில் நடக்கிறது அப்படின்றது தான் அதை வச்சு ரிசர்ச் பண்ணுறீங்க இல்லை ரெண்டாவது குட்டியான பதில் என்னன்றது பர்மா அப்படின்ற பேர் வச்சதுக்கு காரணம் இதில் வந்து ஹீரோன்னு ஒருத்தர் கிடையாது இல்லை இதில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் பேரை மட்டும் வைக்கிறீங்க நீங்கள் இல்லையா ஓகே இதில் சம்பத்து நடிச்சிருக்காரு அவர் பேரை வச்சிருக்கலாம் எதை ஒன்றாலும் வச்சுருக்கலாம் புரோக்கர்னு ஒரு பேர் வச்சிருக்கலாம் சேட்ஜின்னு ஒரு பேர் வச்சுருக்கலாம் ஓகே எல்லாருமே நீங்கள் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது தான் கதாநாயகன் நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க நீங்கள் சொல்லலைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்றான் இல்லை அதான் சார் நான் ஃபர்ஸ்ட் இந்த காசு சேசிங் பதில் சொல்கிறேன் ஆக்சுவலி என்னன்னா இது லேயர் இருந்தது ஸோ லேருக்கு வந்து நான் அதே நான் நிறைய இது ஒன் ஒன் ஃபார்ட்டி தான் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் அதுக்கே நிறைய கதை சொல்லணும் இது இல்லாமல் நம்ம சீசிங் இன்டெப்த்தாக போ எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் என்ன பண்ண இனிஷியலாக ஒரு ஒரு இன்ட்ரோ ஒன்று வச்சுருந்தேன் சீஸ் எப்படி பண்ணுவாங்க சீசிங்கோட ரூல் ரூல் என்ன மெத்தட் என்ன ஸோ அதுக்கு என்ன மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த வண்டி வந்து அதை ரெக்கவர் பண்ணி எப்படி ஆப்ஷனுக்குலாம் தான் ஃபுல் டீடெயில் வந்து வச்சுருந்தோம் அது டோட்டலாக சென்சாரில் தூக்கிட்டாங்க சப்போஸ் நான் அதை வச்சுன்னா எனக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைச்சிருக்கும் அது என் தப்பு தான் அது ஒரு தப்பு ஏன் என்னோட ப்ரொடியூசர் பாயிண்ட்ல தான் வச்சேன் ஒரு பர்மான்றது ஒரு ஒரு புல்லிங் பாயிண்ட் இருக்குன்றது மட்டும் தவிர அதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது பர்மான்ற பேருக்கு புள்ளிங்க வந்து இந்தியாவில் பர்மா அதுதான் வச்சேன் வேறு எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை ஃப்ராங்காக சொல்லணும் அதுதான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் எங்கே போய் கற்றுக்கணும் அதை இல்லை எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச பிரைவேட் ஃபினான்ஸ் இருக்குது ஸோ அவங்களெல்லாம் வந்து நான் போய் கேட்டேன் ஸோ இது விஷயமும் அவங்க சொன்னாங்க ஒரு டாப் ஃபைவ் காசிஸ் யூஸ் பண்ணுற டீம் என்கிட்டே இருக்குது நான் அவங்க அட்ரஸ்லாம் கொடுக்குறேன் இன்றைக்கி போய் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னாங்க நான் ஃபர்ஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சார் நீங்கள் வேறக்கு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட போயிட்டு மிங்கில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலாக கேஷ்ஃபுல்லாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு டி வச்சுட்டு அவங்கக்கிட்டலாம் ஃபுல்லாக ஓகே சரி நிறைய விஷயம் சொன்னாங்க அதெல்லாம் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்லாம் எடுக்கலாம் போது அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க ஜனங்களுக்கு மெசேஜ் இருக்கணுமான்னு நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா எனக்கு பதில் கிடையாது வாட் ஐ நோ பீப்பிள் ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட் பிகாஸ் எனக்கு மெசேஜ்னு தெரியல பிகாஸ் ஐ வாண்ட்டு ஜெஸ்வீட் த ஃபிலிம் லேங்குவேஜ் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மீடியம் மேலே ஒரு ஆசை இருக்குது ஓகே ஸோ அது மட்டும் தான் பண்ணுது பட் அதுக்கு மேலேயும் கேட்டோன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து நல்ல நல்ல விஷயம் பண்ணால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் தப்பாக பண்ணால் தப்பு நடக்கும் அப்படின்றது தான் ஓகே முதல் படம்னு வரும்போது இது மாதிரி ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப ஜனங்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டை வச்சு நீங்கள் எடுத்துருக்கீங்க நீங்கள் இதை பற்றி ரொம்ப யோசிச்சுருப்பீங்க இல்லையா ஒன்று வந்து இது மாதிரி எடுத்தால் தான் நம்மளுக்கு கவனிப்பாங்க நம்மளை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம்ன்றது ஒன்று இது ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு இனிஷியேட்டாக எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு ஒரு புதுசாக ஒரு படம் பண்ணணும் அப்படின் தான் இருந்தது ஸோ ஸ்கிரிப்ட் ஸ்க்ரிப்ட் இது இது இருக்குன்னு எனக்குள்ளே திருப்பி கேட்டு போகும்போது நல்லா இருக்குது பிஸ்னஸ் ஆகும் அப்படின்றத ஒரு நம்பிக்கை இருந்தது படமாக ப்ரொடியூசர் சொல்லும்போது அவரும் ரொம்ப ஹாப்பி தான் அது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ப்ராடக்ட்டாகவும் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பிஸ்னஸாக வரும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த தேட்டருக்கும் ப்ரொடியூசரை அப்ரிஷியேட் பண்ணணும் அவருக்கும் ரொம்ப தைரியம் இப்போ ரொம்ப ஹாப்பி அவர் ஏன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ள்ளே கொண்டு வரது நடுவில் இருக்க போராட்டம் வந்து நிறைய பேர் வந்து இது ரொம்ப ராவாக இருக்குது ரொம்ப ஆஃப் பீட்டாக இருக்குது அட்லீஸ் கொஞ்சமாக காமெடியெலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒன்று ரெண்டாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க அதுக்கப்புறம் சில போராட்டலாம் தாண்டி தான் நாங்கள் படத்தை ஒன்று கம்பெனிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ வந்து ப்ரொடியூசர் என் கூட வந்து தேட்டரில் பார்த்தாரு ஃபஸ்ட் ஆஃப் கதையாக ஃபுல்லாக போச்சு அங்கங்கே இது என்னது கொஞ்சம் க்ரிப்பிங் வந்து இன்ட்ரல் பிளாக்லாம் சம கிரிப்பிங்கு செகண்ட் எல்லாம் ஆடியன்ஸ்லாம் சிரித்து கிளாப் தட்டிட்டு போனாங்க அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ரோலிங் டேட்டில் வந்து ஃபுல்லாக நின்றுட்டு கடைசியாக ஒரு ஸ்டார் வருவார் அந்த ஸ்டாரை பார்த்து க்ளாப் தட்டிட்டு போனாங்க என்னங்க இப்படி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க பட் நம்ம நடுவில் ஏங்க இவ்வளோ நம்மளை ஒரு மாதிரி போட்டு குழப்பிட்டாங்கன்னா அதுதான் சார் பிஸ்னஸ் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த படத்தில் இன்னொரு பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் இதில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே புது தான் ப்ராபப்ளி அதில் வேற புரோக்கரும் அப்புறம் ஒரு மெயின் ரோல் பண்ணுற சம்பத் ரெண்டு பேர் தான் வந்து இதுக்கு முன்னால் படங்கள் பண்ணுவாங்க எல்லாமே புதுசாக தான் தெரிஞ்சது இன்க்ளூடிங் உங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்றது வித்தியாசமான சப்ஜெக்ட் வரும்போது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷான ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பரிச்சயமான முகங்கள் போடலாம் அப்படின்லாம் வேறு தோணும் அதில் வேறு நீங்கள் ரிஸ்க்கு எடுத்துருக்கீங்க இந்த படத்தில் அதுக்கு காரணம் என்ன பட்ஜெட்டாக ஃபஸ்ட்டு பட்ஜெட் கன்சென்ட் தான் நிறைய பேர் நான் வந்து ஷார்ட் ஃபில்லாம் வந்தோங்கண்ணா இல்லை நடிச்சவங்க எல்லாருமே ஓஹோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி சூஸ் பண்ணீங்க யாராவது வந்து படத்தை கெடுத்துட முடியும் இல்லையா ஒரு ஹீரோன்னு ஒரு பர்மான்னு போடுறீங்க அவர் இந்த ரோல் நல்லா பண்ணுவார் அப்படின்றதுக்கு நல்லா சாமிங்கான ஒரு ஒரு மாதிரி ஒரு லுக்கும் இருந்தது அவர் ஒரு மெயின் கேரக்டர்ன்றது அந்த படத்தில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அவரை சம்பத்தை மட்டும் ஏன் இது போட்டிங்க இவ்வளோ தூரம் உங்களுக்கு டெம்டேஷன் ஒன்றும் அதுலேயும் ஒரு புதுமுகத்தை போட்டுருந்தாங்க இந்த படம் முழுக்கவே புதுமுகங்களாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ சம்பத் ஒத்துலன்னா நான் அதுக்கு தான் போயிருப்பேன் அப்படியே ஆமாம் நாங்கள் ரெண்டு மூணு பேர் அப்ரோச் பண்ணோம் கடைசியாக சம்பத் அப்ரோச் பண்ணோம் அவர் ஃப சொன்னோம் ஃபஸ்ட்டு வார்த்தை தான் இது ஜெயிக்கும்டா இப்போ எழுதி வச்சுக்க இது ஜெயிக்கும் அப்படின்னு தான் சொன்னார் டே ஒன் நான் சொன்னதுக்கப்புறம் நான் நம்ம காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்தோன்னா இன்னும் ஹாப்பி இது புரியவில்லை என்ன என்ன எப்படி இருக்கணும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் சார் அப்படின்னும் இது ஃபன்னி ஆகிடாது இல்லை நிறையா வேறு மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த கோகுள் தோட்டம் இல்லை அந்த பெல் போட்டம் அந்த பிரிண்டட் ஷர்ட்டு அதுக்கப்புறம் அந்த டைலாக்ஸ் அவன் அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் படைச்சிட்டு ஜெயி குண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து கடைசியாக முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அவர் அதான் இவர் எப்படி மியூசிக் டைரக்டர் சுதர்ஷன் எப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ப்ரொடியூசர் மீட் பண்ணும்போதும் இவரும் அதே சேம் டே தான் வந்தார் முன்னாடி மீட் பண்ணிட்டாங்க இவரும் ப்ரொடியூசரும் பட் திருப்பியும் அந்த டேல வந்தார் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொடியூசர் பார்க்க நீங்கள் போனீங்களா ஆமாம் ஓஹோ அது ஆக்சுவலா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது கேள்விப்பட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அதனால ப்ரொடியூசர் கால் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் சார் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க ஆஃபிஸ் அங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு விட்டாருங்களே ஆமா நான் செக் வாங்கக்கப்புறம் நான் அறுநாள் தான் கதை சொன்னேன் எனக்கு அப்படியே செக் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவர்கிட்ட கொடுத்தா இவர்கிட்ட சொன்ன இவர்கிட்ட இன்டர்வ் பண்ணி வச்சாங்க நம்ம சுச்சுவேஷன் எவ்வளோ நாள் டைம் எனக்கு ஒரு ஒரு ஊரம் டைம் கொடுங்க சார்னு சொன்ன சொல்லிட்டு போனார் பட் அதுக்கப்புறம் ரெண்டே நாளில் வந்து அந்த டியூனை கொடுத்துட்டாரு இப்போ உடனே இவருக்கும் செக் கொடுத்துட்டாங்க இல்லை ரொம்ப நல்லா ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறீங்க ஒரிஜினாலிட்டி இருந்தது கான்ஃபிடென்ஸ் இருந்தது ரெண்டாவது இதில் வந்து யூ கீப் ஆன் சேஞ்சிங்க டிஃப்ரெண்ட் சீன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புள் வரும்பொழுதெல்லாம் ஒரு மியூசிக் மாத்தறீங்க நீங்கள் அது அது யூ வாண்ட டு ஷோ எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு காமிச்சிக்கிறதா இல்லை ஒரு ஐடியா இருந்ததா இல்லை இல்லை ஆக்சுவலாக எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணலை ஆக்சுவலாக ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு மூடில் இருப்பாங்க படத்தில் கேமரா யார் பேர் யுவா யுவராஜ்னு சொல்லிட்டு ஓம் பிரகாஷோட அசோசியேட் இந்த கலவாணி ஆரம்பம் அதுக்கப்புறம் வாகச்சூடா பண்ண அதெல்லாம் அசோசியேட்டாக இருந்தது கேமரா ஒர்க்கும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆ கண்டிப்பாக அதாவது அவர் வந்து இந்த கேமரா ஸ்ட்ரெயிட்டாக எதுக்குமே வைக்க முடியாது சமயம் செயற்கையாக போய் இடுக்கலாம் வச்சுட்டு சைக்கிள் பார்க்கு இடுக்கலேருந்து காமிக்கிறதும் பண்ண முடியாது ஷுட் இட் லுக் நேச்சுரல் இது இது என்ன பார்வைன்றது தெரியல நீங்கள் விளக்க முடியுமா இல்லை அதான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து எல்லா சைடும் லைவா இருக்கணும் இதுவும் வந்து ஒரு தேர்டாக ஒரு தேர்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வியூல வந்து வந்து பார்க்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான் ஏன்னா சவுண்ட் கூட லைவ் சவுண்ட் தான் லைவ் அட்மோஸ் பண்ணியிருந்தோம் அதுதான் டிசைட் பண்ணுது ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ரான் ஒரு பக்கம் போக தேவையில்ல கொஞ்சம் வந்து நம்ம ஃபேண்டஸி ஆட் பண்ணலாம்னு தான் அந்த கலர் பேலட்லாம் யூஸ் பண்ணேன் ஏன்னா இந்த கலர் பேட் வந்து லைவில் இருக்காது சில இடத்துல இது எல்லாமே கொடுத்தோம் பட் எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு வந்து க அந்த மூடு கன்வே ஹாப்பி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க கண்டிப்பாக நல்ல படம் தான் பண்ணுவேன் அப்படியா இந்த படம் பார்த்துட்டு நல்ல ஆடியன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு இது இருக்கு பொறுப்பு இருக்குது இன்னும் நல்ல இன்னும் நல்ல ப்ராடக்டாக கொடுக்கணுன்ற ஒரு ஒரு ஓகே ஓகே ம் இல்லை நீங்கள் இருக்கணும் இன்னும் நீங்கள் தேவை தான் இன்னும் உங்ககிட்ட இன்னும் நல்ல படங்கள் நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்களும் எதிர்பார்க்குறீங்கல்ல இட்ஸ் த ஃபீலிங் ஐ யூ ஆல் த பெஸ்ட் யூ அண்ட் ஃபார் வெரி குட் டெபு ஐ ஹோப் யூ கெட் லாட் ஆஃப் சான்சஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க் யூ கமிங் சார் பர்மா படம் வந்து டெஃபினெட்லி ஒரு கவனத்தை ஈர்க்கும் ஒரு படம் தான் படம் பார்த்த இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப நவீனமான ஒரு 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 அப்ரோச் வெரி குட் கேமரா ஒர்க்கு அண்டு மியூசிக் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு எல்லோரும் ரொம்ப இயற்கையாக நடிச்சிருக்காங்க எங்கேயுமே ஒரு ஓவர் த டாப் எதுவுமே கிடையவே கிடையாது தட் இஸ் அ வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட்டு படத்தில் வந்து எமோஷ்னலாக ரொம்ப நீங்கள் ஒன்றி போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் காரணம் இது கதை அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு ஆரம்பம் முடிவுன்னு எடுத்துகிட்டு போகவே முடியாது அதை சொல்கிறதும் ரொம்ப கஷ்டம் நிறைய இன்சிடென்ட்ஸ் கேமரா அங்கங்கே வச்சுட்டு இவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முழுக்க வரதுனால இதில் கேரக்டர் பில்டிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாதனால அந்த டைமில் ரசிக்கிறோம் அப்புறம் வந்து எந்த அளவு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றது வேறு விஷயம் பட் அது தேவையா சினிமா உள்ளே போய் தேட்டரில் பார்க்கும்போது அந்த டைமில் என்ன ரசிக்கிறது அதுதான் முக்கியம் அப்படி நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தில் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க பட் இட் திஸ் குட் பிகம் ஏ கிரேட்டர் ஃபில்லம் இஃப் அதர் ஆஸ்பெக்ட் லைக் தட் எமோஷன் சென்டிமெண்ட் எல்லாத்தையும் சென்டிமெண்ட் இந்த வார்த்தையெல்லாம் கிளிஷே தான் இருந்தாலும் கூட நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அவளை புரிஞ்சிக்கிறதுக்கும் அதெல்லாம் தேவைப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா இந்த படத்துக்கு ரொம்ப கனம் ஏற்பட்டிருக்கும் இதில் நான் ரொம்ப ரசித்த விஷயம் இந்த படம் முடியும் பொழுது எதிர்பாராமல் ஒன்று காட்டுறாங்க அது நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அதாவது கார்கள் கார்களினுடைய ஃபோட்டோக்கள் வருது ஒவ்வொன்றா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஐடியா அது யார் திங்க் பண்ணாங்களோ ஹேட்ஸ் ஆஃப் மதன் மூவி மேட்னி இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுற ஏவியேட்டர் பிராண்ட் அவங்க ஷர்ட்டுக்கான வவுச்சர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த் வவுச்சர்ஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண இந்த பிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து ஐநூறு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறு யாராவது ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஆல் தி பெஸ்ட்